தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் இயக்குனராக வளம் வர்றவர் தான் கௌதம் மேனன். இவரோட படத்தில் நடிக்கிறதுக்காக பல பிரபலங்கள் காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் யோகி பாபு, சீலா ராஜ்குமார் போன்ற பிரபலங்கள் நடிப்பில் நேரடியாக தொலைக்காட்சியில் ரிலீஸ் ஆன மண்டேலா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. யதார்த்தமான நடிப்பில் யோகி பாபு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார். கண்டிப்பாக இவருக்கான சிறந்த நடிகருக்கான விருது காத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு கௌதம் மேனன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டுனது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் யோகி பாபு கூட வேலை பார்க்கறதுக்கு விருப்பமும் தெரிவிச்சிருக்காரு. யோகி பாபு மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. சலூன் கடை வச்சு கிராமத்தில் ஒரு மனுஷனாக கூட மதிக்கப்படாத ஒருத்தரோட வாழ்க்கையை வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. கௌதம் மேனன் ட்விட்டர் பதிவுக்கு யோகி பாபு நன்றி கௌதம் மேனன் சார் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு காமெடி நடிகருக்கு முழு நடிகருக்கான அங்கீகாரம் கிடச்சிருப்பது யோகி பாபு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சிம்புவோட அடுத்த மூன்று படங்களை தயாரிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம். அந்த மூன்று படங்களில் ரெண்டு படத்தை கௌதம் மேனன் தான் இயக்க இருக்காரு. முதல்ல நதிகளிலே நீராடும் சூரியன் படமும், ரெண்டாவதாக சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தையும் இயக்க இருக்காரு. இந்த ரெண்டு படத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தில் யோகி பாபுவும் இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இணைஞ்சார்னா சிம்புவுக்கும் யோகி பாபுவுக்கும் காமெடி பொருத்தம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஏற்கனவே வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்தில் சிம்பு கூட யோகி பாபு நடிச்சிருப்பாரு. இந்த கூட்டணி சிம்பு படத்துக்கு தான் அமைய போகுதா, இல்லை கௌதம் மேனனோட வேற ஏதாச்சும் ஒரு படத்தில் யோகி பாபு ஒர்க் பண்ண போகிறாரா, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.